சென்னை சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில் 30ஆம் தேதி நடைபெறவிருக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ் வெர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கிடையான போட்டிக்கு 27ஆம் தேதி டிக்கெட் விற்பனை நடைபெற இருக்கு. ஒரு நபருக்கு 2 டிக்கெட்டுகளுக்கு மேலே வழங்கப்படாதுன்னு சிஎஸ்கே நிர்வாகம் தெரிவிச்சிருக்காங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இந்த முறை ஐபிஎல் தொடரில் வேற லெவலில் விளையாடி வராங்க. இதுவரை 7 போட்டிகளில் விளையாடி உள்ள சிஎஸ்கே அணி 5 போட்டிகளில் வெற்றி பெற்று 10 புள்ளிகளோடு முதலிடத்தில் இருக்காங்க. குஜராத் அணியும் 7 போட்டிகளில் விளையாடி 5 வெற்றிகளோடு 10 புள்ளிகளோடு 2ஆம் இடத்துல இருக்காங்க. இவங்களுக்கு அடுத்து ராஜஸ்தான், லக்னோ, பெங்களூரு, பஞ்சாப் ஆகிய அணிகள் 7 போட்டிகளை விளையாடி 4 போட்டிகளில் வென்று 8 புள்ளிகளோடு அடுத்தடுத்த இடங்களில் இருக்காங்க. இந்த நிலையில ஐபிஎல் தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் பஞ்சாப் கிங்ஸ் இடையிலான லீக் ஆட்டம் வருகிற 30ஆம் தேதி சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியத்தில் நடைபெற இருக்கு. இந்த ஆட்டத்திற்கான டிக்கெட் விற்பனை வியாழக்கிழமையான 27ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு தொடங்க இருக்கு. குறைந்தபட்ச விலையான 1500 ரூபாய்க்குரிய டிக்கெட்டுகள் சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில் உள்ள 2 கவுண்டர்களில் விற்கப்பட இருக்கு. 2000, 2500 ஆகிய விலைக்கான டிக்கெட்டுகளும் கவுண்டரில் 27ஆம் தேதி தரப்பட இருக்கு. மேலும் 3000 மற்றும் 5000 விலைக்குரிய டிக்கெட்டுகள் ஆன்லைனில் மட்டும் கிடைக்கும். ஒரு நபருக்கு 2 டிக்கெட்டுக்கு மேலே வழங்கப்படாதுன்னு சிஎஸ்கே நிர்வாகம் தெரிவிச்சிருக்காங்க. பேடிஎம் மற்றும் www.insider.in ஆகிய இணையதளங்களிலும் ஆன்லைன் மூலம் டிக்கெட் வாங்கிக் கொள்ளலாம்னு சிஎஸ்கே நிர்வாகம் தெரிவிச்சிருக்காங்க. அதிகாலை முதலே காத்திருந்து டிக்கெட் கிடைக்காம ரசிகர்கள் ஏமாந்து வரும் நிலையில டிக்கெட்டுகள் புக்கிங்கிற்கு ஆதார் கார்டு கட்டாயமாக வேண்டும்னு ரசிகர்கள் கோரிக்கை வைத்திருக்காங்க. இதே போல எவ்வளவு டிக்கெட் விற்பனை செய்யப்படும் என்பதை வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும்னு ரசிகர்கள் கோரிக்கை வைக்கிறாங்க. இது பற்றி சிஎஸ்கே நிர்வாகம் முறைப்படி அறிவிப்பு வெளியிட்டால்தான் கால் கடுக்க காத்திருந்து ஏமாறுவது குறையும்னு ரசிகர்கள் சொல்லியிருக்காங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் பஞ்சாப் கிங்ஸ் அணிகள் இடையே நடந்த கடைசி 10 போட்டிகளில் தலா இரு அணிகளுமே 5 ஆட்டங்களில் வென்றிருக்காங்க. கடைசியா இரு அணிகளும் மோதிய போட்டியில சிஎஸ்கே தோற்று போயிருந்தாங்க. இந்த தோல்விக்கு மே 30ஆம் தேதி நடைபெற உள்ள போட்டியில சிஎஸ்கே பதிலடி கொடுக்குமா என ரசிகர்கள் மிகுந்த ஆர்வத்தோடு எதிர்பார்த்திருக்காங்க.